அனைவருக்கும் வணக்கம். இது தழல் வழங்கும் தமக்கு உண்மை சொல்வோம், உறக்கச் சொல்வோம். நான் உங்கள் தேவா. தழலில் இடஒதுக்கீடு குறித்த ஒரு காணொளி வந்து போட்டிருந்தோம். அந்த காணொளி இந்த சமூகத்தில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு உரையாடலை உருவாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது தொடர்பான கேள்விகளும் நிறையா வந்து நம்மக்கிட்ட வந்த வண்ணம் இருந்தது. நேற்று வரைக்குமே அது தொடர்பான கேள்விகள் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து, அப்போது இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறது, இன்னும் எவ்வளோ நாள் அப்போ இடஒதுக்கீடு இருக்கணும்னு சொல்கிறீங்க, அப்போ இந்த 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அது அத்தனை கேள்விகளுக்கும் நம்ம வந்து பதில் தருவோம். அந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தர்ற மாதிரி நம்ம ஒரு விளக்க காணொளி போடுறதுக்கு முன்னாடி, சமூகம் சார்ந்து தொடர்ந்து இயங்கியும் எழுதியும் பேசியும் வர்ற சமூக ஆர்வலரும் கல்லூரி பேராசிரியருமான திரு கணேஷ் பாபு அவர்கள்கிட்ட நம்ம இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு சில கேள்விகளை முன் வச்சுருந்தோம். அவர் அதற்கு வந்து புள்ளி விவரம் சார்ந்த ஒரு சில பதில்களை வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த பதில்களை வந்து நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இடஒதுக்கீடை வந்து ஒரு முழுமையான பார்வையோடு அணுகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ அந்த கேள்விகளும் அதற்கு அவர் சொன்ன பதில்களையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இடஒதுக்கீடு குறித்த வெவ்வேறான கருத்துக்கள் சமூகத்தில் நிலவி வருகிறது. இந்நிலையில் இடஒதுக்கீடு குறித்த உங்கள் கருத்து என்ன? இடஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இடஒதுக்கீடு உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எல்லா நிறுவனங்கள்லையும் எல்லா தரப்பு மக்களையும் நம்மளால் பணியில் அமர்த்தி பார்க்க முடியுது. ஒரு அரசு அலுவலகத்தில் 10 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, 10 பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், அவங்க அடுத்த மக்களுக்காக, அடுத்த பிரிவினை சேர்ந்த மக்களுக்காக எப்படி அவர் தன்னுடைய சேவையை வந்து விரிவுபடுத்துவாங்க, விஸ்தரிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல தான் பிரதிநிதித்துவம்ன்றது தேவைப்படுது. ஒரு அலுவலகத்தில் 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 10 பேர்த்தில் எந்த இனத்தை சேர்ந்தவங்க, எந்த பிரிவை சேர்ந்தவங்க அதிகமாக அளவில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இடஒதுக்கீடும், எந்த பிரிவை சேர்ந்தவங்க அதுக்கு அடுத்த அளவில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டப்பட்ட இடஒதுக்கீடையும் நம்ம வந்து பிரித்து கொடுக்குறோம். எல்லா கல்லூரி நிறுவனம், எல்லா கல்லூரிகள்லேயும் எல்லா கல்வி நிறுவனங்கள்லேயும் எல்லோரும் பணியமர்த்தப்படுகிறதும் எல்லோரும் படிக்க வர்றதும் இந்த இடஒதுக்கீட்டுடைய மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கி ஒரு வகுப்பில் எல்லா தரப்பு மாணவர்களும் சேர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒற்றை காரணம் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு எப்போது சட்டமாக்கப்பட்டது, அதன் பின்னணி என்ன? சரி, இது எப்போ கொண்டு வரப்பட்டது? 1952 சுதந்திர இந்தியாவில் முதல் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடானது, அடுத்து கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட சாராருக்கான இடஒதுக்கீடுன்னு எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. அந்த நிலை மாறணும் அப்படின்ற ஒரு சூழலெல்லாம் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை 1970களில் இருந்து மண்டல் கமிஷன் பரிந்துரையின் பேரில் அமல்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இதை தட்டி கழித்து இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் ஒரு சில குறிப்பிட்ட சாரானவர்கள் இதை பார்த்துக்கிட்டாங்க. 1992 விபி சிங் அவர்களால், சமூக நீதி காவலர் என்று அழைக்கப்படுகிற முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்களால் நம்மளுக்கு இந்த இடஒதுக்கீடு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுதுங்க. ஒடுக்கப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு ரெண்டு சேர்த்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி 50% தாண்டி இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு இருக்கிறதுனால ஏற்கனவே 22.5% பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கியாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 27.5%, 27% உச்சநீதிமன்றமும் மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்று விபி சிங் அவர்கள் நம்மளுக்கு உறுதி செஞ்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய 27% இடஒதுக்கீடை தான் ஓபிசி மக்கள் அனைவரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 1989 நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, 1989 69% இடஒதுக்கீடை நம்மளுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, பிசிஎம் மற்றும் எஸ்சிஎஸ்டி அனைத்திற்கும் சேர்த்து 69%. ஆனால் மத்திய அரசினாலேயே 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட ஒரு பட்சத்தில் இங்கே 69% கொடுக்கப்படுது. ஓசி, பிசி, எம்பிசி மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவுகளில் எந்தெந்த சாதியார்கள் வகைப்படுத்தப்படுகிறார்கள், எதன் அடிப்படையில் இந்த வகைப்பாடு? முதல்ல எடுத்த உடனே ஓசி கேட்டகரி, ஓசி கேட்டகரிக்கு அப்புறமேட்டு பிசி, அதுக்கப்புறம் எம்பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டின்ட்டு வகைப்படுத்தப்படுகிறாங்க.
இதில் ஓசி கேட்டகரியில் யார் வாரா அப்படின்னு சொன்னோம்னா, பிராமணர்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் மற்றும் பனியா இன மக்கள், ஷா இன மக்கள், ஷர்மா இன மக்கள், இவங்க எல்லாருமே ஓசி கேட்டகரியில் வராங்க. பொதுவாக இந்த ஓசி கேட்டகரியில் வர்றவங்களுக்கு சாதி சான்றிதழ் என்பது கிடையாது. ஏன்னா அவங்களால் எந்தவித சலுகையும் அனுபவிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, தன்னிறைவு அடைந்தவர்கள். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு வந்து இப்போதைக்கு சாதி சான்றிதழ் எதுவும் கிடையாது. அடுத்து பிசி அப்படி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, செட்டியார்கள், நாடார்கள், பிள்ளைமார்கள், இவங்க எல்லாருமே வராங்க. இவங்க எதுக்கு சார் இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சமூகத்தாலும் கல்வியாலும் பிற்படுத்தப்பட்ட என்பது சமூகத்தாலும் கல்வியாலும் பிற்படுத்தப்பட்ட. அப்போ இவங்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய முன் வகுப்பினரான ஓசி என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு அடுத்தபடியாக சமூகத்தாலும் கல்வியாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக நான் முன்னாடி குறிப்பிட்ட இந்த சாதியினர் வந்து வராங்க. அப்போ இந்த சாதியினரை வந்து எதில் நம்ம சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பிசி கேட்டகரி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் சேர்க்குறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக கல்வியாலும் சமூகத்தாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய வன்னியர் இன மக்கள், முக்குளத இன மக்கள், மற்ற வளையரின மக்கள், அம்பள இன மக்கள், இவங்க எல்லாருமே அடுத்த கட்ட பிரிவில் வந்து எம்பிசி கேட்டகரியில் வராங்க. அடுத்து பட்டியலின மக்களில் பல்லறின மக்கள், பறையரின மக்கள் இவங்க வராங்க. அடுத்து பழங்குடியின மக்களில் இடுகரின மக்கள், படுகரின மக்கள், இருளரினம், இவங்க எல்லாருமே மலை பழங்குடியின மக்களில் வராங்க. பொதுவாக ஓபிசி என இருக்கும் பொழுது அதை பிசி எம்பிசி என பிரிக்க வேண்டியதன் அவசியம் என்ன? அவர்களுக்கு எத்தனை சதவிகிதம் உள் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் 50% வந்து பிசிக்கும் எம்பிசிக்கும் ஒதுக்குறாங்க இடஒதுக்கீடு. இந்த 50% இதுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு ஒன்று கொண்டு வராங்க. இந்த 50% எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, 30+20 வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், 20 வந்து இதர மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் கொண்டு வராங்க. அது எதுக்கு சார் அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மொத்தமாக இருந்த 50% இடஒதுக்கீடை இப்போ சமூகத்தாலும் கல்வியாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களானவங்க, அதாவது தட் மீன்ஸ் பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க, தன்னுடைய முன்னோர்கள் வந்து இவங்களுக்கு அடுத்த தலைமுறை, இவங்களுக்கு முந்தைய தலைமுறை வந்து கொஞ்சம் சமூகத்தாலும் கல்வியாலும் கொஞ்சம் தன்னிறவடைஞ்சவங்க, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவங்க வந்து அதிகமாக உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எம்பிசிக்குரிய பிரதிநிதித்துவம் குறையுது. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, உள் ஒதுக்கீடு வந்து இதில் கொண்டு வராங்க. அதாவது 50% ஓபிசி பிசிக்குரிய ஒதுக்கீட்டில், பிசி எம்பிசிக்குரிய ஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடாக 30+20 இதை வந்து கொண்டு வராங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து உள் ஒதுக்கீடை கொண்டு வந்ததுக்கு அப்புறத்தில் மறுபடியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் 19% எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இருக்கக்கூடிய 19% அதில் தான் அருந்ததியர் இட ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு ஒன்று இப்போ 3% கொண்டு வராங்க. ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் க்ரீமி லேயர் என்பது என்ன? மக்கள் இந்த பிரிவை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? இந்த க்ரீமி லேயர் என்பது முற்றிலும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட இடஒதுக்கீடு. அதாவது ஓபிசியில் 8 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான வருமானம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே க்ரீமி லேயருக்கு கீழே வர்றதா சொல்லப்படுது. அது என்ன சார் 8 லட்சம் ரூபா வருமானம்? ஸோ தனிநபர் வருமானத்தை பொறுத்து இந்த ஸ்லாப் ரேட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசானது புதுப்பிச்சு கொண்டே இருக்குது. போன இதில் 6 லட்சம் ரூபா ஸ்லாப் ரேட் இருந்தது, இந்த இதில் 8 லட்சம் ரூபா ஸ்லாப் ரேட். அதாவது 8 லட்சம் ரூபா ஸ்லாப் ரேட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு நபருக்கு ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்ததுன்னு சொன்னால் அவங்களால் ஓபிசிக்குரிய எந்த இடஒதுக்கீட்டு சலுகையையும் அனுபவிக்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாவோ இல்லை ஒரு அரசு கல்லூரியில் அரசு உதவி பெறும் கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்குறேன் அப்படின்னா, என்னுடைய வருமானம் என்னுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாயை தாண்டுகிறதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ நாளைக்கு நான் வந்து இறந்து போயிட்டேன், இல்லை என்னுடைய பணி இழக்கும் சூழல் ஏற்படுது, இந்த பட்சத்தில் என்னுடைய குழந்தை எப்படி தன்னுடைய இடஒதுக்கீடு எடுத்துக்கிற முடியும்? அப்போ பிரதிநிதித்துவம் எங்கே வருது இங்கே? அப்போ பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் மக்களை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்த முடியும்? இப்போ க்ரீமி லேயரில் வந்து அந்த 8 லட்சம் ரூபாய் வருமானம் ஆண்டு வருமானம் வருது, அதுக்காக உனக்கு வந்து எந்த ஒரு இடஒதுக்கீட்டு சலுகையும் கிடையாது அப்படின்னா, எனக்கு கிடையாது என்பது என்னை மட்டும் மறுப்பது கிடையாது, என்னுடைய குழந்தைகளை மறுப்பது. அப்போ என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து இடஒதுக்கீடு இல்லாமல் எப்படி தொடர முடியும்
அப்போ இடஒதுக்கீடு தேவை என்கிற பட்சத்தில் இந்த கிரீமி லேயரை அடிப்படையாக கொண்ட இடஒதுக்கீடு என்பது தேவையில்லை அப்படின்றது தான் கருத்து. எல்லா கல்லூரிகள்லையும் எல்லா கல்வி நிறுவனங்கள்லையும் எல்லாரும் பணியமர்த்தப்படுகிறதும் எல்லாரும் படிக்க வர்றதும் இந்த இடஒதுக்கீட்டுடைய மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு ஒரு வகுப்பில் எல்லா தரப்பு மாணவர்களும் சேர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒற்றை காரணம் இடஒதுக்கீடு.